அம்மா கிளம்பிட்டேன், நான் ஊருக்கு போறேன், உன் கூட நல்லா இருக்க முடியாது. இது என்ன புது டிராமா? டிராமாவா? அப்புறம் நான் ஊருக்கு போறேன். அதை பாரு, அவன் இதெல்லாம் பார்த்து பார்த்து சலிச்சு போய் அவனே போயிட்டான். பேர் அவன் இருக்கிறான் போறான், அதை பத்தி எனக்கு அவன் அதுக்காக போல, அவன் திங்ஸ் எல்லாம் எடுக்கிறதுக்காக கிளம்பினான். காக்கடே அம்மா சும்மா சூடு நடிச்சே வாங்க போல, நிஜமாவே ஊருக்கு போல. நீ பாரு, நான் வச்சுட்டு பையன் அடிச்சுட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேன், அம்மாச்சி வீட்டுக்கு போறேன். அம்மா வீடு என்ன புரியாத வந்து அம்மாச்சி வீட்டுக்கு போறேன். நீ கிளம்பு, இடத்த கிளம்பு, நான் கிளம்புறேன். ஏன் நான் கிளம்புறேன், நான் போறேன். நீ வேண்டாம், நீ இரு இங்கே. நீனு அப்பா அக்காலாம் இருங்க, அக்காவுக்கு ரெண்டு நாள் லீவு, அதனால அம்மா ஊருக்கு போறேன். இஸ்டர் தான் என் கூட வாங்க, இல்லாட்டி நீங்க இங்கே. ஓகே பாய் 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 சொல்லு அம்மாக்கு, பாய் சொல்லு 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 பாய் சொல்லு பாய் பாய். அம்மாதான் போறேன், என்னோட திசை எல்லாம் எடுத்துட்டு நான் கிளம்புறேன். இந்த பிள்ளைங்களோட இருக்க கூடாது, ரெண்டு நாள் லீவு எனக்கு. அவளுக்கு லீவுனா எனக்கு லீவு, சரியா? எனக்கு விடுதலை கொடுங்க. பொம்மை ரெண்டு நாள், நாளைக்கு நாளானைக்கு அதுக்கு அடுத்த நாள் லீவு தான். இந்த ரெண்டு நாள் லீவு நம்ம சாட்டர்டே சண்டேவோட சேர்த்து நாலு நாள் லீவு. ஆமா, நாலு நாள் லீவு. மண்டேவும் லீவு தான். ஆமா, மண்டேவும் லீவு. லீவு போட்டுக்குவோம். தம்பி நாங்க ஜாலியா ஊருக்கு போறோம். எடுத்து வச்சிருவோமா? அப்போமா ஜலதோஷம், மழை வேற பெஞ்சுக்கிட்டே இருக்கு, நிக்க மாட்டேங்குது. எப்படி ஊருக்கு போறதுன்னு தெரியல. காலையில பகல்ல பெய்யாம இருக்கிற வரைக்கும் நல்லது. சரி, ரெண்டு நாளைக்கு அதுக்கு இவ்வளோ திங்ஸ் வந்தாரு, ஒரு பெட்டி பத்தல. ரெண்டு நாள், நாலு நாள் நம்ம எங்கேயாவது வெளியில போவோம் வருவோம். அதுக்கு இவ்வளோவா? ஒரே நாள்ல என்ன பத்து ட்ரெஸ் போட்டுக்க போறோம்? ஒரு நாள்ல பத்து ட்ரெஸ் போட்டுக்க போறது இல்ல. சப்போஸ் மழையில நமக்கு ட்ரெஸ் காயலன்னா நக்கலை பண்ணிடுறா. அவருக்கு தம்பி உன்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? அம்மாவோட திங்ஸ் மட்டும் வச்சாச்சு, அக்காவோட திங்ஸ் எடுத்து வைக்கணும். உன்னோட எடுத்து வச்சுட்டீங்கன்னா கிளம்பலாம். அங்க இருக்க அம்மாவோடது மட்டுமே எவ்வளவு இருக்கு வேறா? இல்லடாப்பா, அம்மா கொஞ்சம் ஒன்று தான் வச்சிருக்கேன், நாலு நாளைக்கு தான் வச்சிருக்கேன் நான். இது மட்டும்தான் அம்மாவோட, மற்றதெல்லாம் அக்காவோட. இப்போ இந்த வீட்டில் இருந்தாலும் பேசாமல் இருந்துடலாம். அப்படியே தரத்தந்து எடுத்து கொண்டு போய் குப்பை பாதி கொண்டு போய் கொட்டுற அனுப்புறேன். அந்த மாதிரி நம்மளை அந்த வீட்டில் கொட்டுவாங்க, அந்த வீட்டுக்குள்ளே இருப்போம். திருப்பி ரெண்டு நாள் லீவ் முடிஞ்சதும் திருப்பி அந்த குப்பையை கொண்டு இங்கே கொடுக்குற மாதிரி கொடுக்குறாங்க. வேறு வழியே கிடையாது. நம்ம எல்லோரும் எங்கெங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்குறாங்க, ஜாலியாக இருக்கிறாங்க. நம்ம மட்டும் பாரு, இந்த வீட்டை விட்டு அந்த வீடு, அந்த வீட்டை விட்டு அந்த வீடு தான். என்ன செய்யறது இப்போ? குறைச்சிடலாமா எதையாவது? அப்பா ட்ரெஸ் எடுத்துரு. அப்பா ட்ரெஸ் அப்பா பேக்கில் வச்சுருமா? அதுதான் செய்யணும். அப்பயும் நீ பாரு, இதெல்லாம் குறைச்சிருமா, இப்போ எடுத்து வச்சிருமான்லாம் சொல்லலை. இது எடுத்து அப்பதான் பெஞ்சு கொடுத்துருக்கேன். மூட முடியல, மூடாது. ஏய், அப்படியே தூக்கி வைக்க முடியும்? என்னென்ன எடுத்து வைக்கணும்? ரொம்ப நாள் ஆச்சா ஊருக்கு போய், எல்லாம் மறந்து போச்சு. என்னென்ன எடுத்து வைக்கணும், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு காக்கரை தூக்கி டிக்கியில போட்டு ட்ரெஸ் எல்லாம் தூக்கி காக்கரை எடுத்து வச்சிருவோம். அப்போ வத்தோம். உனக்கு சீட்டு இல்லையா? உனக்கு டிக்கியில தூக்கி போட போறாங்க அக்கா. எவ்வளவு நெஞ்சு தரேன் பாத்தியா? அவ்வளவு தூக்கி போட்டுருவோமா? பின்னாடியே ஓடியான்னு சொல்லுவோம். காருக்கு பின்னாடியே ஓடியான்னு சொல்லுவோம். இது நல்ல ஐடியாவா இருக்கு.
அக்கா காரு போட்டு விட சொல்லுவான், நம்ம தகவல் ஜாலியா பாரு, நம்மளுடைய சீட்டு நீ பின்னணி சீட்டு முழுக்க நீந்தான், கட்டிடுவோம் ஓடி வரட்டும் நாம உட்காந்துப்போம் துணியையும் அங்கேயே வச்சுப்போம். நான் கார் ஓட்டுறேன், கார வந்து அவனை தொங்க விட்டுட்டு வெளியில விட்டுட்டு அப்பா கார் ஓட்டிட்டு வர்றாரா, உள்ள தெளியில தனியா நிக்கிறான். நீங்க என்ன ஊருக்கு போலையா? ஏ ஜாலிடா காக்கறேன், ஊருக்கு போலையா? ஜாலி ஜாலி ஜாலி. எனக்கு ஏதோ பறவை கிடைச்ச மாட்டா எனக்கு கிடைச்சிருக்கு, நான் உருவனா நானு. அப்புறம் நான் வந்து கிளம்பு போயிருக்கேன், இந்த ஈவனா அடிக்க வைக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்த்து எடுத்து வச்சிருக்கேன். எங்க தங்கம், யாருமே நீங்க வரலனாலும் நான் ஊருக்கு போவேன், என்னை தடுத்து யாராலும் முடியாது. அம்மா கூட நீ வந்துருக்கடா, ஒரு சுறாவளி கிளம்பி. அதேதான் அதேதான், ஊருக்கு போறதுன்னா என்ன சந்தோஷம். என்ன அப்பா அண்ணன் வரல அந்த பாக்கணும், அதான் பாரு நாலு நாள் லீவ் விட்டதுக்கு போதும், இன்னமும் 20 பள்ளிக்கு முடிச்சு லீவ் விடுற மாதிரி கிளம்புறா பாரு. அப்படி செட்டாக இருக்கு அவங்கிற என்ன தம்பி சொல்ற நீ பேசாம புது சூட்கேஸ் வாங்க வந்ததுக்கு அப்புறம் ஊருக்கு போலாமா? இது பத்தல ஓகேயா? அதனால இதை வச்சுட்டு முதுகல கட்டி விட்டுருவா, கொஞ்சம் நிறைய இடம் இருக்கு. அவன் முதுகல கொஞ்சம் கட்டி விட்டுரு. முதுகலையா? அவன் என்ன பொது சுமக்கிறவனா? முதுகல இருக்கு ரொம்ப திமுறுதான் அவனுக்கு, எப்ப பாரு அவன் ஏதாவது கிண்டல் பண்ணிக்கிட்டே இருக்க. புதுசா ஒரு சூட்கேஸ் வாங்கிட்டு அதுக்கப்புறம் ஊருக்கு போலாம். இந்த வாட்டியை கேன்சல் டூர். ஏ ஜாலி ஜாலி ஜாலி, ஊருக்கு போல டக்கரே, ஊருக்கு போல. ஊருக்கு போவோம், நீ போச்சு கூட எல்லாத்துக்கும் அம்மா அம்மா சொல்லிட்டு கூட்டு போ. உட்கார் உட்காந்து தங்கப்புல போச்சு கூப்பிட இருந்து வரு, போச்சு உட்காந்துட்டு அம்மா கூட்டிட்டு போ சரியா? சமைச்சு புள்ள நீங்க, நீ நல்ல புள்ள, நீ பயப்படக்கூடாது. அவ சும்மா சொல்றாரு, எல்லாத்துக்கும் சொல்றாங்க அம்மா அப்படி செய்ய மாட்டான். ஊருக்கு போகணும்னா அம்மாவுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணணும், சும்மா அது இப்படி வந்து உட்காந்துருந்தா எப்படி வேலை நடக்கும்? எல்லா வேலையும் நான் தான் செய்யணுமா என்ன? ஆமா. என்ன முழிக்கிற, எடுத்து வையி, இன்னும் ஓன் ட்ரெஸ் வேற இருக்கு. ட்ரெஸ்ஸு கிடையாது ஒன்றும் கிடையாது, நீ இப்படியே போ, நான் எதுவும் பண்ண முடியாது. நான் உன்னோட எந்த எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன் சரியா? வாட்டர் பாட்டில் பவுல் எதுவுமே எடுத்து வைக்க மாட்டேன், நீ சும்மா போ. எனக்கு என்ன போ, இப்போ தனியாக நீனே நீயே போய் எடுத்து வச்சுக்க, நீனே எல்லாம் செஞ்சுக்க போ. எடுத்து வைக்கணுமா? அம்மா எடுத்து வைக்கணுமா சொல்லு, அம்மா பேச்ச கேட்பியா? அம்மா சொல்றதெல்லாம் கேட்குறியா? அப்போதான் அம்மாவோட திங்ஸ் எல்லாம் எடுத்து வைப்பேன். உன் திங்ஸ் எடுத்து வைக்கணும்னா அம்மா பச்சை கேட்பேன், நான் நல்ல பிள்ளையா இருப்பேன்னு சொல்லு. இருப்பியா? நல்ல பிள்ளையா இருப்பியா? இருக்கிறியா? சரி, நீ நல்ல பிள்ளையா இருப்பேன் இப்போ சொல்லுவ, அப்ப வேலையெல்லாம் முடிஞ்சு. இல்ல இல்ல சொல்ல இல்லையா, சொல்றியா? நிஜமாவே சொல்றியா? சரி சரி சரி, நான் நம்புறேன் உன, நான் நம்புறேன், நான் நம்பக்கூடிய ஆள் தான் நீனு, நான் நம்புறேன். சரி உளுந்து பொறந்து கறந்து சரிப்பா சரிப்பாடா, நான் எடுத்து வைக்கிறப்பா, நான் எடுத்து வைக்கிறப்பா, நான் நம்புறேன்ப்பா, நான் நம்புறேன்ப்பா. சரிப்பா, நீ நல்லவாப்பா, நீ நல்ல வந்தாப்பா, நான் நம்புறேன். கக்கிற அந்த மூஞ்சிய கொஞ்சம் காட்டு. சும்மா நம்பலன்னு சொன்னா நோண்டி எடுக்கிறான், நம்பலன்னு சொன்னா அடிப்பியா நீ? சரிப்பா, நீ நாங்க நாங்க அப்பெல்லாம் நீ ஒன்னும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நீ நல்ல வந்தா. எது பிராண்டடா ப்ரூஃப் பண்றது? ஆமா அப்படிதான் நாங்க ப்ரூஃப் பண்ணுவோம். நானும் என்ன பிடிச்சி பிராண்டா ஏன் போது திங்ஸ் ஆடி எடுத்து வச்சிருவா? ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடுங்க. ஏதோ போனா போது சின்ன பிள்ளைன்னு சொல்லிட்டு சார், உன்னோட டெக்னிக்கே ஃபாலோ பண்ணலாம்னு பாக்குறாடாவ, எப்படி பத்தியா? அதுக்குதான் நீ எல்லாரும் இந்த மாதிரி புத்திசாலித்தனமா நடந்துக்காத, காப்பி அடிப்பாங்க எல்லாரும் சொல்றது. நான் நீ மக்காவே, நீ மத்த முன்னாடி மக்க, ஆல்ரெடி மக்குதான். ஒரு ஒன்ன பார்த்து காப்பி அடிக்கிற பாத்தியா, நீ என்ன டெக்னிக் யூஸ் பண்றன்னு?
நீ எவ்வளவு கதை பத்திரமா வச்சிருக்க, உன் அறிவு இந்த மூளைக்குள்ள எல்லாத்தையும் பத்திரமா வச்சிருக்கீங்க, எப்படி எல்லாம் ஏமாத்தலாம் அம்மாவை, அம்மாட்ட அப்படியே ஐஸ் வைக்க எல்லாத்தையும் கத்து வச்சிருக்கீல, அதை எப்படி காப்பி அடிக்கிற பரவ. எங்களுக்கு மூளை இருந்தாதான் நாங்க சிந்திக்கிறதுக்கு, அதனால நாங்க பக்கத்து வீட்டு மூலதான் காப்பி அடிக்கும். அம்மாவை எப்படி ஏமாத்தலாம், அம்மாவை எப்படி நைஸ் பண்ணி வேலை வாங்கலாம்னு நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம். நீ வந்து நீ அசால்ட்டா கேக்குற, எங்களுக்கு மூளை இருந்தாதான யோசிக்கிறதுக்கு, அதனால எங்க பக்கத்து வீட்டு மூலையா திருடுவோம். திருடுறா, அறிவு திருடுறா, அறிவு திருடல் சுச்சோ பெரும் குற்றம், அறிவு திருட கூடாது. அவன் திருடலாம், இவன் கிட்ட திருடலாம், ஏன்னா இவனுக்கு இல்ல. ஏய், என்ன எப்ப பார்த்தாலும் பிள்ளைய படுத்துக்கிட்டு இருக்க, எவ்வளவு கால கரெக்டா வேலை செஞ்சு பத்தியா? அம்மா நான் உன் பேச்ச கேக்குறம்மா, நீ எனக்கு எடுத்து வாங்க, எடுத்து வச்சு முடிச்சு டாட்டா பாய் பாய்ட்டு போயிடும். அந்த அளவு அறிவாளி. இங்க இந்த மூஞ்சிய கட்டுற காக்குறி, இந்த பாத்துக்கோ, மூஞ்சிய காமிக்கலையா? போதும், நாங்கள் பேக்கிங் பண்ண போகிறோம், பேக்கிங் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் எடுத்து வச்சுட்டு நாளைக்கு கிளம்பி, கிளம்பிட்டு காரில் போகும்போது என்னென்னலாம் பண்ணுறான் காக்கறே, எப்படிலாம் சேட்டை பண்ணுறான், எங்களை எப்படி டார்ச்சர் பண்ணுறான் அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை சொல்லு, பை சொல்லு, பெல் பட்டன் எனக்கு சொல்லு, அவங்களுக்கு சொல்லு, அங்கே அவங்களுக்கு சொல்லு, பை சொல்லு. மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எதுவுமே பாதி பேருக்கு ரீச் ஆக மாட்டேங்குது, லேட்டாக தான் போகுதுன்னு சொல்றீங்க. ஸோ நோட்டிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த பெல் சிம்பிள் போட்ட பட்டனை வந்து நீங்கள் கொடுத்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு நாங்கள் வீடியோ போடும்போது உடனே உடனே வந்து சேரும். லேட்டாக ஆகுது, அது ஒரு 1 வீக் ஆகுது, 1 மந்த் ஆகுது அப்படின்றாங்க சில பேர். ஸோ அவங்களுக்காக தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.